ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. அரங்கத்தீவி சார்பாக நான் உங்கள் மேனகா. நம்ம ஓங்காரக்குடி லாசான பார்க்க பல்வேறு ஊர்களிலிருந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு அன்பர் இருக்காங்க, அவர்களோட அனுபவத்தை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கங்க. அவங்க பேருங்க ஐயா? என் பேர் ஆர் தியாகராஜனுங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயா? நாங்கள் திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையில இருந்து இங்கே வந்திருக்கோங்க. என்னுடைய வளர்ப்பு என் பையனாட்டமே சட்டநாதன்ட்டு அவனை எங்கள் வீட்டே இருந்து இது படித்து இது பண்ணி வந்தான். அவன் தான் இந்த இடத்த வந்து எங்களுக்கு ஓங்காரக்குடியில் வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. சரிங்க. அவர் மூலியமாக இங்கே அடிக்கடி நான் வந்திருக்கேன். ஐயாவை பார்ப்பேன், போவேன். எப்பொழுதுமே என்னுடைய எண்ணத்தில் வந்து என்னன்னா இவரை பார்க்கணும், போகணும் அப்படின்னா சில சந்தர்ப்பங்களை வர முடியல. இன்னைக்கு என் தம்பி குணசேகரன் பத்மினி மூலியமா அவங்களை அழைச்சிக்கிட்டு இங்கே வரலான்ட்டு இருந்தேன். அப்படி வர்ற நேரத்தில் எனக்கு மறுபடியும் அந்த சந்தர்ப்பம் வந்தது. அவர் ஐயாவை பார்க்கும்போது நம்மளுடைய உடம்பில் ஒரு சிலிர்ப்பு ஒன்று ஏற்படுது. அந்த சிலிர்ப்பு தான் மேலும் மேலும் வரவழைக்கிறது. அதனால் அவர் சொல்கிறபடி நாங்கள்லாம் எப்பொழுதுமே இனிமேல் எப்பொழுதும் நடிப்போம். இப்போ மற்ற என்னுடைய நண்பர்களுக்கும் நான் இது எல்லாம் வாங்க போங்கன்னு சொல்லி இன்னும் அவருடைய புகழை நான் பரப்புவேன். சரிங்கய்யா. சரிங்க. நீங்கள் ஓங்காரக்குடியில் வந்து நீங்கள் எப்படி உணர்றீங்கய்யா? நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, பல கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் பல கோயிலெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் வந்து தெய்வம் தெய்வன்றாங்க. ஆனால் அது வந்து அந்த தெய்வத்தை பார்க்குறதால இந்த உயிரோடு இருக்கிற அந்த தெய்வத்தை பார்க்கும்போது இன்னும் நம்மளுடைய உடம்பு அப்படியே மெய்சில் இருக்கிறாப்புல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு உணர்வு இருக்குது. ஐயாவை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், உணர்வு, கவலையெல்லாம் கொஞ்சம் தீருது. சரிங்கய்யா. உங்களுடைய கவலைகளும் மென்மேலு தீரணும்னு நாங்களும் ஓங்காரக்குடி லாசான்ட்ட வேண்டிக்கிறோங்கய்யா. உங்களோட அனுபவத்துக்கு அரங்க டிவி மூலயமா ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க.